ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அம்மா ஸ்வீட்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு ஹோம் ரெமடி என்ன ஃபாலோ பண்ணி நான் வந்து என்னோட பிசிஓடி ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ. இது வந்து ஸ்டெப் டூ. ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்க, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் வந்து சேர்த்துக்கலாம். ஓமம் வந்து ஈஸியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml அளவுள்ள ஒரு டம்ளரில் நான் 4 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். கிட்டத்தட்ட 400 ml வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இது வந்து நல்லா கொதிச்சு பாதியாக வந்து அந்த கசாயம் வந்து சுண்டி வரட்டும். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், கசாயத்துடைய கலரும் மாறிடுச்சு, நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது ஆறின பிறகு கொஞ்சம் வெதவெதன்னு இருக்கக்கூடிய சோட்டில் வந்து நம்ம வந்து குடிச்சுக்கலாம். ரெகுலராக தினமும் நைட்டு வந்து இந்த கசாயத்தை வந்து குடிச்சுக்கோங்க. காலையில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு ட்ரிங்க் வந்து நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த ட்ரிங்க்கும் நைட்டு வந்து இந்த ட்ரிங்க்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது கூட வந்து இந்த எள்ளு முட்டாய், இந்த எள்ளு முட்டாயை வந்து நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. இதை சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சூப்பராக வந்து க்யூர் ஆகிடும். இந்த வீடியோவில் ஒரு நல்ல பயனுள்ள தகவலை நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.